மாமா, உங்க பிள்ளை வந்திருக்கவே பாருங்க மாமா. மேடி, சுந்தரம் இப்பதான் வந்தான். அப்பா ரெஸ்ட் எடுத்து நீ வா சுந்தரம். குமார், மாமா வைத்தியம் உங்க பிள்ளையா? உங்க பிள்ளை. டாடி, நல்லா பார்த்து சொல்லுங்க, வைத்தியம் உங்க பிள்ளை தானா? வேதனையால துடிக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது சாந்தி. ஊருக்கும் கண்ணாடிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில தான் நாம விவேகத்தை புலக்க வச்சுக்கணும். நீ விரத்தெறிஞ்சு தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுனால உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு வரலாம். ஆனா இந்த குடும்பத்துக்கு கல்லூரி மனசு மாத்திக்கிட்டு நான் வாழ்றதுதான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை. பிரச்சனைக்குரியவனா வாழ்றதை விட இடமாறதுதான் நல்லது. இப்படிதான் நல்லது. எந்த விவரமும் தெரியாத சேவல், எல்லா விவரமும் தெரிஞ்ச நீ இந்த நிலைமையில ஓ முடிவு சரிதானான்னு யோசிச்சு பாரு. ஐயோ, என்ன ஏன் குழப்புற? சரிவுகள் துளிக்கிறதும் இல்ல, விரைவில் முளைக்கிறதும் இல்லை. வீடு போற மாமாவுக்கு என்ன நிம்மதி ஏது? கண்ணை காப்பாற்ற வீணையை போல குடும்பத்தை காப்பாற்றுறது பெண்களோட கடுமையாச்சு. செயலற்ற நிலையில இருக்கிற சேவல் எல்லா காசாகி போன உன்னுடைய காதல், இதுல காதல் தான் பெருசுன்னு நினைச்சா உன்னுடைய சாவு சுயநலம், கடமை தான் பெருசுன்னு நினைச்சா உன்னுடைய வாழ்வு இந்த குடும்பத்தின் பொதுநலம். சாந்தி, குடும்ப பெண்கள் கன்றுக்கு வாழையா இருக்கணுமே தவிர அறத்துக்கு கோடாலியா இருக்க கூடாதுமா? அம்மா, அம்மா, வாங்க வாங்க வாங்க.
இது தர்க்கமா இருக்காங்க. அம்மா 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 வைத்து வைத்து என்ன சுத்தி சீக்கிரம் அந்த மருந்து வாங்கிக்கிறேன். சார் நான் ஓடி போய் வாங்கி வந்துடுறேன். ஐயோ அம்மா சுத்தி சுத்தி என்னப்பா மருந்து மருந்து வாங்கி வந்துக்கலாம் நல்லப்பலாம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே எத்தனை போராட்டம். விளக்கும் நிலையிலே பயிர், முடிவின் நிலையிலே உயிர். ஆதி என்பது தொட்டிலே வரும் அந்தம் என்பது கட்டிலே. ஆதி என்பது தொட்டிலே வரும் அந்தம் என்பது கட்டிலே. நீதி என்பது மனிதனிடம் நீதி என்பது மனிதனிடம் அவன் நிற்கும் இடமோ இறைவனிடம் நிற்கும் இடமோ இறைவனிடம். ஆதி என்பது கொட்டிலே வரும் அந்தம் என்பது கட்டிலே. அண்ணன் தம்பி உறவுகளும் அத்தை மாமன் கனவுகளும் உடன் அண்ணன் தம்பி உறவுகளும் சொத்து கிடைத்தால் வருவதுண்டு அது வற்றும் பொழுது மறைவதுண்டு வற்றும் பொழுது மறைவதுண்டு. ஆதி என்பது தொட்டிலே வரும் அன்பு என்பது கட்டிலே. வந்து ஜனங்கள் பரிவாரம் பெரும் பதவி மோகம் அதிகாரம். வந்து ஜனங்கள் பரிவாரம் பெரும் பதவி மோகம் அதிகாரம். இந்த உலகின் பழங்கோலம் இதில் எந்த உறவும் திலகாலம் எந்த உறவும் திலகாலம். ஆதி என்பது தொட்டிலே வரும் அந்தம் என்பது கட்டிலே. வெள்ளிக்கிழமை வரும் என்று ஒன்று திங்களிழமை விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை வரும் என்று ஒன்று திங்கட்கிழமை விளக்கேற்றி கண்ணை விழித்து காத்ததம்மா தினம் என்னை விடத்தான் மறந்ததம்மா என்னை விடத்தான் மறந்ததம்மா. ஆதி என்பது தொட்டிலே வரும் அந்தம் என்பது கட்டிலே. நீதி என்பது மனிதனிடம் அவன் நிற்குமிடமோ இறைவனிடம். Thank you.
பன்னெண்டு 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 ஒரு அஞ்சு ஈரஞ்சு ஆறு ஒரு பன்னெண்டு அஞ்சாறு. இப்ப நான் ரெண்டு போட்டேன், உங்க காய வச்சிட்டு மலைக்கு போயிடுவேன். போடுவ போடுவ என்ன போ நாலுதான் காயே மகமாயி ரெண்டு காயே மகமாயி நாலு நாலு பன்னெண்டு ஈரஞ்சு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஆமா நீ எப்ப ஆறு போட்ட? என்ன ஆறு போட்ட? நீ பாத்துக்கிட்டு இருந்தீங்க, நான் பாக்கல. நீ எப்ப போட்ட? எப்ப கண்ணாலும் வேறு சமுத்திரம் ஏன் நானும் என்னது என்ன ஆறு நான் கூப்பிட மாட்டேன். மாப்பிள்ள கல்யாணி யாரு போட்டா? மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள போட்டாங்களா? வாழ்க்கை பயிட்டு சொல்றாரு. ஏன் என்ன வாழ்க்கை ஏன் வாழ்க்கை? நீ இந்த வீட்டை பிறந்த பாரு, உன் கட்சியே ஜெயிக்கணும். நீ அச்சு வரது காரியாச்சும் வேலை எல்லாம் காட்சி வந்தா நீ அழுது ஆட்ட ஆடுறவா? உனக்கு என்னால ஆட முடியாது. அது சரி போட்டு போயிட்டா போடு அழகாக பேடி போட்டு போயிட்டா என்னால ஆட முடியாது. எவன் ஆடுவான்? எவன் ஆட மாட்டா? அரே அரு மாட்டு ஆடு அறிவத்தால என் மாமனார் கதை முடிஞ்சிருந்தான்னு தான் பேசுறேன். ஆதிக்க கட்டப்பட்டான் தாண்டிவிட்டாரு தவிர கருதான சுந்தரா அறிமுகம் பெருத்தா அப்பா உயிர் பெருத்தா. சாந்தி உன்னை விட எனக்கு அக்கறாதிக சுந்தரா. I am sorry சாந்தி please இந்த அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. Let me go. Come on Sophia. Come on. தண்ணிக்கு இங்க சுத்தப்பா. டேடி 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 இது சோஃபியா லண்டன்ல. டேடி ஏன்டா இந்த நேரத்துல அதெல்லாம் ஒண்ணுலண்ணா உங்களை சும்மா பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஏன் போய் சொல்றீங்க சித்தப்பா? இன்னைக்காவது ஒரு நாள் அப்பாவுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அது இன்னைக்கே தெரிஞ்சா என்ன தப்பு? டேடி இவ பேர் சோஃபியா லண்டன்ல என் கூட படிச்சவன். வணக்கம் அம்மா. முன்கூட்டியே சொல்லல ஆனா முறப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க மறுப்படி இல்லப்பா நம்ம மறுப்படி. வீட்டுக்கு வந்த உடனே சோஃபியாவும் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா அத்தானும் டாக்டரும் தடுத்துட்டாங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சோஃபியா ராணி வாங்க அப்பா கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அப்பாவுக்கு என்னாச்சு? நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். உன்னால அவருடைய நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா? அயோக்கிய பயல நிறுத்துங்க. ஏதோ ஆரோக்கியமா இருந்த அப்பா அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு அவருடைய நிலைமை எவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சு. அவருக்கு நிர்ணயமா வந்துருக்கும் அனாதியா இருந்த நன்மை கெடுத்து வளர்த்து ஆளாக்கின அவருக்கு நீ உபயோகமா இல்லாட்டாலும் உபத்திரமா ஏண்டா நடந்துக்கிறேன். இந்த மாதிரி தானே வயசு அவனுடைய நடத்திற்கு உனக்கும் எவ்வளவு வித்தியாசம் படிச்சு என்னடா? இந்த வயசு பய நடத்துற நாடகத்துக்கு இப்ப இந்த வீடே துணையா இருக்கு. என்ன கிண்டுக்கிற நடத்திட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சரியான பாடம் கத்து கொடுக்கத்தான் போறேன். நீ யாருக்கும் பாடம் கத்து கொடுக்க வேண்டாம். என் தம்பியா அவன் சுந்தரமா நடந்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீ எப்பதான் என் தம்பியா மாற போற? ஏண்டி தம்பி தம்பியில உயிரை விட்டுட்டு இருக்க இவன் உருப்படாதுன்னு நீ பேசியா? அப்பா சொத்துல பங்கு கிடைச்சாலும் தெரிஞ்ச உடனே பயந்து போய் திருட பார்த்தான். ஆனா இடையில வந்த வயசு மாமாவை குழைச்சி வச்சு எப்படியாவது தங்க தட்டிக்கிட்டு போடணும் பிளான் பண்ணி இப்ப ஒரு பெரிய டாக்டரை கொண்டாந்துருக்கான். வேற யாரு புத்திசாலி, உன் தம்பியா இல்ல அந்த வயசியா? அப்பா சோஃபியா போட்ட தொக்கு பிடியில சுருண்டு கிடக்குற உன் தம்பிக்கு இப்ப நீ இருந்து சொன்னாலும் ஏறாது. மூடையே மூவாத்திர மூடி கிடக்குது. இப்ப திருட சுருண்டு மாமாவை குழைச்சிக்காம இருக்கிற மாதிரி கடவுள் இருந்துச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இவன் சொல்லாத பய நீ வாரி. அதுதான் சரியானவன்.
நிலையத்தின் சித்தரசன் நடு கிராமத்தில் தான் பவனி வருவது வழக்கமோ? வைத்தி, நகர சோதனையா இல்லை நரக வேதனையா? குதிரையிலே மறைந்திருப்பதும் புயலாக பெருமூச்சு விடுவதும் ஏன் இளவரசே? ஸ்ரீபா சிந்தாமணி பெற்ற புள்ளங்கிறது எனக்கு நல்லா தெரியும். வேலை பார்த்து போட. ஐயா, என்னென்னத்தை இப்படி கோச்சிக்கின்னு? நான் வப்பாட்டி புள்ள, நீ வளர்ப்பு புள்ள. நமக்குள்ள எதுக்குன்னு என்ன தகராறு? ரெண்டு பேரும் ஒத்துமையாவே இருப்போம். அதை கெடுத்ததே நீதானடா. நானா? எப்படி திருட்டுப்படி அன்னைக்கே நீ ஒத்துக்கிட்டு இருந்தா எனக்காக தியாகம் பண்ண உன்னை காப்பாத்தி நான் செய்ய வேண்டியதை செஞ்சிருப்பேன். சரி, இப்பத்தான் என்ன குறைஞ்சு போச்சு? நான் என்ன படி சுமந்துக்கணும் சொல்லு. படி சுமக்க வேண்டா, படி சுமத்தம் அடைச்ச பெருசா சொல்லுவேன் பார்த்தேன். உலகத்திலே படி சுமத்துறதுதான் சுலபமான வேலை. சொல்லு, யார் மேல படிக்க சுமத்தனும்? சாந்தி மேல. என்னன்னு? சாந்திக்கு உனக்கும் தொடர்பு. நீ என் மேல பரிசுமத்த முயற்சி பண்ண, ஆனா நான் உன் மேல கொலை குற்றமே காட்டுறேன். இதை நீ ஒத்துக்க மறுக்கலாம், ஆனா போதிய சாட்சியோட நான் உன்னை போலீஸ்ல நிறுத்துவேன். எந்த சாட்சியை வச்சு என்ன உன்னால போலீஸ பிடிச்சு கொடுக்க முடியும்? உனக்கே அந்த சந்தேகம். அதையும் நான் தெளிவுபடுத்துறேன். அப்புறமாவது ஒரு முடிவுக்கு வருவியா? இதோட இப்ப நாம பேசுனதும் இதுல ரெக்கார்ட் இருக்கு. மனத்தவரை கொலை செய்ய சதி பண்ண குற்றத்துக்காக சோபியா ஒரு ஜெயிலுக்கு போக போறியா இல்ல இந்த வைத்திய சொல்படி கேட்டு நடக்க போறியா? வைத்தி, 10,000 ரூபாய் கொடுக்குறேன், அதை என்கிட்ட கொடுத்துறேன். சுந்தரம், இத வச்சே சேவலப்பா சொத்து முழுவதும் என்னால ஏன் பேருக்கு எழுதி வாங்கிக்க முடியும்? அதனால இதை விட பெரிய தொகையா இருந்தா சொல்லு. பார்ப்போம். வைத்தி, என்ன மன்னிச்சு காப்பாத்து. சுந்தரம், பேச்சுக்கு முன்னாடி அழற ஆம்பளையும் சிரிக்கிற பொம்பளையும் நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, முடிவை சீக்கிரம் சொல்லு. என்ன காப்பாத்துவியா? நீ எனக்கு துரோகம் செய்யாம இருந்தா இப்ப நான் என்ன செய்யணும்? வைத்தியா நீ மாறணும், சுந்தரமா நான் இருக்கணும். இதுக்கு நீ ஒத்துழைக்கணும். இந்த நாடகத்துல எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? வைத்தி, நீ நாடகக்காரி பிள்ளை, எதுக்கு இப்படி இந்த வீட்டுல நாடகம் மாடுறியோ? இந்த புலம்பல் எல்லாம் விட்டுட்டு பர்ஃபெக்டா என்ன மாதிரி நடந்துட்ட? வாடா என் கூட, டிரெஸ் மாத்திக்கலாம். வைத்தி, யாரா வைத்தி? மடைய, இப்ப நீ தாண்டா வைத்தி, நான் சுந்தரம். இப்பதானே மாத்திக்கிட்டோம், இதுக்குள்ள மறந்துட்டேன். இது என் ரூம், பழைய ஞாபகத்துல இந்த ரூம்குள்ள வந்துட போறேன். ஓ, ரூம் அங்க இருக்கு. ஆமா, நீ அடிக்கடி என்னமோ பண்ணிட்டு இருப்ப. எப்படி? ஹலோ, என்ன விவாகரத்து பண்ண போறேன். அப்படி ஒரு நாடகம் நடிச்சியா? அடிக்கணும் நாடகம் தானே. நடந்துட்டேனே, அவனே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு சாந்தியோட அப்பாதான் காரணங்கிறது நீ மறந்துட்டான்.
வளர்த்து விட்டவங்களுக்கு நன்றி காட்டாட்டான். அவங்க பிள்ளைகளுக்காக ஏதாவது நல்லதை செய்ய. சாந்தி என் தெய்வண்டா என் தெய்வம். அவன் மனசு என்ன பாடுபடுங்கிறது எனக்கு சாந்தி. நாம தான் சோஃபியாவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிட போறோம். முடியாது, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு நீ தான் அவர் அனுப்பலாண்டா, அவரோட பாவம் இங்க சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி இனிமே இங்க யாருமே பேசக்கூடாது. சாந்தியோட தலையெழுத்த நிர்ணயிச்ச நீ யாரு? என்ன